वेदांताचार्यवर्यो मे संधत्तापर्यता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। आवलनंगल विडाम्बिकुलपतियप्पुलार्धं தேமலர் சேவடி சேர்ந்து பணிந்து அவர்தம் அருளால் நாவலரும் தென்வடமொழி நற்பொருள் பெற்ற நம்பி காவலதும் புல்குலத்தரசே எம்மை காத்தருளே। சுவாமிஜி சுதேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்திலே நாம் இப்போது 7வது அங்கத்திலே சித்திரசாலையில் விவேக மகாராஜா, சுமதி மகாராணி, விவசாயம் என்கிற சேனாபதி இவர்கள் மூன்று பேரும் சென்று அங்கு உள்ள சித்திரங்களை பார்க்கும் விதத்தை இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே சொன்னோம், இந்த சித்திரசாலைக்குள்ள இந்த சித்திரங்களெல்லாம் பார்க்கறதுக்காக தேவதா திருக்கெல்லாம் காத்துருக்காளாம். அத்தனை பேரும் வாசல்லே நின்றுருக்க, அத்தனை பேரையும் தாண்டி ராஜா ராணி சேனாபதி மூணு பேரும் உள்ள போறோம். அங்க மொத்த லோக சிருஷ்டி மொத்தம் இருக்கு. அந்த சுத்த சிருஷ்டி அசுத்த சிருஷ்டின்னு ரெண்டு சிருஷ்டி சொல்லும். அந்த சுத்த சிருஷ்டி அப்படின்றது சுந்தரவான் விஷயமான சிருஷ்டி. சுந்தரவானுடைய எத்தனையோ விபவாவதாரங்கள், ராமனாவதாரம், கூர்மசிம்மாவதாரம், கிருஷ்ணனாவதாரம், கூர்மாவதாரம், பிரம்மாவதாரம், இப்படி இந்த பெருமாளுடைய அவதாரங்கள், அவதாரத்துல பெருமானுடைய லீலைகள், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கத்துல சாதாரணமான லோகானுபவத்துக்கான வரக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு. இது ரெண்டு விஷயமும் இருக்கிறது. எதை பார்க்கறது, என்ன எதை விடுறது அப்படின்றத பத்தி போன வாட்டி அந்த சித்தசுத்திக்காக சொன்னோம். நாம என்ன பண்ணோம்னாக்க, நம்ம மனசு சுத்தமாகணும்னாக்க அப்ராக்கிருதமான சித்திரத்தை தான் பார்க்கணும். பிராகிருதமான சித்திரம் இருக்கு, அசுத்த திருஷ்டியை நம்ம பார்க்கக்கூடாது. அசுத்த திருஷ்டியை பார்த்தோம்னா அதுலயே நம்ம புத்தி ஈடுபடும், அகையில மேல மேல அதையே அனுபவிக்கணும்ன்ற ஒரு எண்ணம்லாம் ஏற்படும். அகையில அது வேண்டாம், நம்ம அந்த புத்தியை தவிர்த்து சுத்த திருஷ்டியாக இருந்துருக்கிற எம்பெருமான் விஷயத்துல நம்ம புத்தியை திருப்பி நாம இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ற. இதுதான் போன வாட்டி சொல்லச்சு, அசுத்த திருஷ்டி விஷயம் பாகம் பாவபிரதாசிரயம் அதிக பிரதிகோபித்தம் திருஷ்டி தவது திருட்சதே அப்படின்னு ராஜா சுமதியை பார்த்து சொல்லி சொல்ற வார்த்தை. லோகம் மொத்தம் சித்திரம் இருந்துருக்கு, வாஸ்தவம் தான் விஷ்ணு சித்திரம் தான் இருந்துருக்கு. இருந்தாலும் கூட அசுத்த திருஷ்டியே உன் கண்ணில் போயிட்டு இருக்க, அதை விட்டுடு, சுத்த திருஷ்டியை நீ பாரு அப்படின்னு சொல்லி சொன்ன. அதோட இன்னொரு விஷயம் விவசாயம் சொன்னதும் ஒரு வாக்குமான ஒரு விஷயம் அந்த இடத்துல சொல்லச்சு. திரிகுண ஜலதியை நத்ரஷ்டவியமைகி, இப்ப நம்மளுடைய நிலை என்னன்னு பார்க்கும். எப்ப பார்க்கலாம், எப்ப பார்க்க கூடாதுன்றது வேற விஷயம். நாம தியானம் பண்றதுக்கு ஏற்ப இடத்தை தீர்மானம் பண்ணியாச்சு. தியானம் பண்ண போறோம், தேய மூர்த்தி அந்த தியானத்துல விஷயமாற மூர்த்தியை பத்தி நாம சிந்தனை பண்ண போறோம். அதுக்கு யார பார்க்கணுமோ அவளைதான் பார்க்கணும். அதாவது சுத்த சிருஷ்டியை தான் பார்க்கணும். அசுத்தமான வஸ்து அதுக்கு தேயத்துடன் கிடையாது என்பதாக சொல்லி சொல்றாரு. அப்போ சுமதி சொல்றான், பகவதா விபூத் பாகே தேவேன தேவியாக தத்த திருஷ்டிக்காம் பவித்தவியம். சுமதி என்ன கேட்கிறா அப்படின்னா, அரிபுத்திர திறனகிருத்தாபி வாசனாபி ஆகிருஷ்டாபி நம்ம திருஷ்டி இதானி தவ நியோகேன பிரத்யானீயத்தை,
பாப்போம். என்னுடைய இத்தனை நாள் இந்த சம்சாரத்திலேயே வேண்டு இருக்கிறதுனால இத பத்தியே திருப்பி திருப்பி நினைக்க விட்டது அந்த வாசனை, அது இந்த அசுப சிருஷ்டி விஷயமான அந்த சித்திரங்கள்ல என் பார்வைய செலுத்த வச்சது. இப்போ நீங்க சொல்லிட்டங்க, ஆகையால உங்களுடைய ஆதேச பிரகாரம் கட்டளை பிரகாரம் நான் சுப திருஷ்டியாக சொல்லக்கூடிய எம்பிரவானுடைய விபவ திருஷ்டிகள் விபவ சித்திரங்கள் எல்லாம் நான் பாக்குறேன், இனிமேல் அந்த அசுத்த திருஷ்டி பக்கம் என் கண்ணு போகாதுன்னு சொல்லி சொல்லிட்டான். அப்போ வியவசாயம் சொல்றேன், இதற்கு சுத்த திருஷ்டிமையே பகவதா விபூதி பாகிய தேவேன தேவியாட்டு தத்த திருஷ்டியாம் பவித்தவியம். இப்ப எம்பிரமானுடைய விபூதி இருந்திருக்கு, அந்த எம்பிரமானுடைய விபூதி பாகே தேவேன தேவியாட்டு தத்த திருஷ்டியாம் பவித்தவியம். சுத்த திருஷ்டி சமயத்துல இந்த சுத்த திருஷ்டியேயான பகவன் மூர்த்திகள் அப்படின்ற ஒரு சித்திரத்தினுடைய இன்னொரு வகுப்பு இருக்கு, ரெண்டு குரூப்பா பிரிச்சிருக்கு, ஒரு குரூப் அசுத்த திருஷ்டி இன்னொரு குரூப் சுத்த திருஷ்டின்னு இருக்கு. இப்ப இந்த சுத்த திருஷ்டின்ற பாகத்துல அங்க மகாராஜாவும் சுமதி ராணியும் அதையே இந்த சுத்த திருஷ்டியில என்னென்ன இருக்கோ இதெல்லாம் பார்க்கணும் என்பது சேனாபதி பிரார்த்தனை பண்ற மகாராணி. பரவியூக வியூகாந்தர பத விபக்தேஷு பகுஷு த்ரிதாம் நகாரூபேஷு ஸ்திதி மனதிகம்ய பிமனசஹ அவைதாத்யம் பிருந்தாரக நரதிரஸ்டாம் அபிநயத்யமுஷ்மின் திருஷ்டிஸ்தே பவது விபவ வியக்தி நிவகே. பார்க்கிறேன் இங்க ஒரு பெரிய சித்திரம் இருந்திருக்கு. இந்த சித்திரத்துல பெருமாள் ஆதிசேஷன் மேல எழுந்துருள் இருக்கு, பக்கத்துல ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி எல்லாரும் இருந்துட்டு இருக்கா. அந்த ஆதிசேஷன் மேல எழுந்துருள் இருக்கிற விஷயம் மரம் சிவைக்குள்ள எழுந்துருள் இருக்க மாதிரி எழுந்துருள் இருக்க சவ்யம் பாதம் பிரசாரியம் சுருதரிதகரம் தட்சிணம் குஞ்சயித்வா ஜானம் ஞாதாய சவ்யேதரமி கரபதம் நாகபோகே நிதே நிதாய பஷாத் பாகுத்வயேன பிரதிபடசகரம் தாரயன் சங்கடகரா என்கிற முறையில பெருமாள் எழுந்திருந்து இருக்கு. அப்போ ஒரு காலில் தொங்க போட்டுண்டு, ஒரு காலில் வந்து மடிச்சுண்டு, ஒரு கையை ஆதிசேஷன் மேல வச்சுண்டு, பின்னாடி ரெண்டு திருக்கரங்களால தங்க சக்கரத்தை தரிச்சுண்டு, இப்படிலாம் பெருமாள் எழுந்திருந்திருக்கு. அங்க கீழே பாக்குறோம் அனந்தன் கருடன் விஷ்வசேனன், அனந்தன் தான் திருவனம் தாழ்வன் தான் எழுந்திருந்திருக்க, கருடன் விஷ்வசேனன் இப்படி எல்லாரும் அங்க இருந்திருக்க. இந்த நிலையில ஒரு சித்திரம், ஒரு 30-40 வருஷம் முன்ன திரிபாத் விபூத்தின்னு போட்டு ஒரு பெரிய சித்திரம் எல்லாராத்துக்கும் கேலண்டர்லயும் இருக்கும், எல்லாராத்துலயும் இருக்கும். அதுல அந்த திரிபாத் விபூத்தில் இந்த ஆத்மா இங்கேருந்து கிளம்புறதுல இருந்து பகல் ஒளி நாள் உத்தராயணம் ஆண்டுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றெல்லாம் கிளம்பி எப்படி போய் திருவைகுண்டத்தை சேர்றது, அங்க விரஜா நதியை தாண்டி அங்க ஸ்நானம் பண்ணி அப்ராகிருத்தமான சரீரத்தை எடுத்துட்டு வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமைன்னு சொல்லிட்டு சதம் ஆலாஹஸ்தாக சதம் பணஹஸ்தாகன்னு சொல்லிட்டு அங்க ஒரு 100 பெண்கள் அவ வந்து மாலைகளை 100 பேர் இது பண்ணிட்டு இருக்கா, நல்ல வாசன திரவியங்கள் எல்லாம் வச்சுட்டு இருக்கவா, நிறைய பேர் வஸ்திரங்கள்லாம் வச்சுட்டு இருக்கா, இவாள் எல்லாம் வந்து அவரவர் எதிர்கொள்ளன்னு சொல்லி இவ்வாழ நித்தியசூரிகள்லாம் அங்க இருக்கிற ஏற்கனவே இருக்கிற முக்தாளும் நித்தியசூரிகளும் வந்து எதிர்கொண்டு அழைத்து போக இவெல்லாம் அந்த சீவைக்குன்றத்துக்குள்ள போற அந்த பகவத் சன்னிதானத்துல திருமாமணி மண்டபம்னு பேரு எம்பெருமான் எழுந்துள்ள இருக்கிற இடம், அந்த திருமாமணி மண்டபத்துக்குள்ள இந்த முக்தாத்மா பிரவேசம் பண்ணி அந்த ஆதிசேஷன் மேல காலை வச்சு ஏறி பெருமாள் மடியில உட்காந்துக்கிறான்ற அளவுக்கு
செல் இருக்கு அந்த இடத்துல அந்த சித்திரம் இருக்கும். அதுல எப்படி ராசத்ரே சாரத்துலாம் எப்படி சொல்ல இருக்கோ, உபநிஷத்துகள்லாம் எப்படி சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அந்த மாதிரி ரீதியில இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை அழியும் விதத்தை ஒரு சித்திரமா போட்டு பல பேர் அதுல அந்த சித்திரம் இருந்தது. இப்ப கூட சில பேர் ஃப்ரேம் பண்ணி மாட்டி வச்சிருக்கா. அதே மாதிரி நித்தியம் பூத்தில இருக்கிற மாதிரி ஒரு சித்திரம் இருந்துதான். பக்கத்துல பார்த்தோம்னா வியூகம், வியூகத்துல சொல்லச்சே வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யம்ன அனிருத்தம்னு சொல்லி நாலு வியூகம்னு சொல்லுவா, இல்ல மூணு வியூகம் தான் எடுத்துக்கலாம். என்ன அந்த வாசுதேவன் இடத்துல வியூக வாசுதேவன் இடத்துலயும் பரவாசுதேவன் இடத்துலயும் சாட்சிய பரிபூர்த்தி அனுபவிக்க வேண்டிய விஷயம் எப்படின்னு கேட்டாக்க எந்த குணங்களுக்கு வழிபாடுன்னாக்க ஞான பலேஸ்வரி வீரசக்தி தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆறு குணங்களுடைய வெளிப்பாடு. ஆகையால வியூகத்தை மூணுன்னே சொல்லிக்கலாம். எங்க வாசுதேவன் சொன்னாலும் ஸ்ரீவைகுண்டத்துல எந்திரள் இருக்கிற மாதிரி இருக்கிற எந்திரமானதான் அந்த இடத்துல சொல்லப்படுறது. எந்திரமானுக்கு உண்டான ஐந்து நிலைகள், அதெல்லாம் முதல் நிலை பரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்துல எழுந்திரள் இருந்து முக்தர்களுக்கும் நித்தர்களுக்கும் அனுபவிப்பதற்கு யோக்கியமாக இருக்கிறது. இது முதல் நிலை. இரண்டாவது நிலை வியூகம். இங்க சங்கர்ஷண பிரஜின்னு அனிருத்தனா இருந்துருக்கு. சங்கர்ஷணனா இருந்து லோக மொத்தத்தையும் சம்ஹாரம் பண்றதுக்கும் சாஸ்திரங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கறதுக்குமாக சங்கர்ஷணனா இருந்துருக்கு. சங்கர்ஷண பிரஜின்னாக இருந்துருக்கு, சிருஷ்டி பண்றவராக இருந்துருக்கு, ரக்ஷணம் பண்றவராக அனிருத்தனாக இருந்துருக்கு பெருமாள். இப்படி சங்கர்ஷண பிரஜின்னு அனிருத்தர்னு இவாளுடைய அவதாரங்கள் பக்கத்திலேயே சித்திரமா எழுதிருக்கு. இது சங்கர்ஷணர், இவர் அனிருத்தர், பிரத்யும்னர், இப்படி எல்லாம் யூகாவதாரங்கள்லாம் எழுதிருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தோம்னாக்க கேசவாதி பன்னிரெண்டு வியூகாந்தர பத விபக்தேஷு அப்படின்னு வியூகாந்தர் கேசவன் நாராயணன் மாதவன் கோவிந்தன் விஷ்ணு மனுசூர்ணன் திரவிக்ரமன் வாமனன் ஸ்ரீதரன் கிருஷிகேசன் பத்மநாதன் தாமோதரன் சொல்லக்கூடிய பன்னெண்டு திருநாமக்களோட கூட எழுந்தருளும் இருந்துருக்கிற பெருமாள். இப்படி பன்னெண்டாக இருந்துருக்கிற அந்த பெருமாள் பன்னெண்டு பெருமாளுடைய ஒரு சித்திரமா ஆச்சரியமா அந்த இடத்துல எழுதிருக்கு. இதுதான் இங்க சுவாரஸ்யம். இந்த சித்திரங்கள்லாம் பாருங்கோ அப்படின்னு ஒவ்வொன்னா காண்பிக்கிறேன். இந்த சித்திரங்களை ஒவ்வொன்றும் காண்பிக்கச்சு அந்த கேசவாதி நாமாக்கள்லாம் சொல்லிச்சு கேசவன் எப்படி எழுந்தருள் இருக்கார் அப்படின்றத ஒவ்வொன்னையும் சொல்லி சொல்றாரு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆயுத விசேஷம். பெருமாள் கேசவன் சக்கரத்தை சமர்ப்பிச்சிருந்திருக்க, சக்கரி புறஸ்தான் கேசவ பாத்து சக்கரி தாம்பூலத பிரபகா அப்படின்னு அவர் எப்படி அப்படி ஒரு அதாவது தங்கம் மாதிரியாக இருந்திருக்கிறார். இப்படிலாம் அந்த ஒவ்வொரு திருநாமங்களும் ஒவ்வொரு பிரகாரம் ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படிலாம் எழுந்துட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்ற. இங்க சுவாமி தேசிகன் பன்னிருநாமம்னு ஒரு பிரபந்தம் பண்ணிருக்க, அந்த பிரபந்தத்துல தேவ பெருமாள் விஷயமான பிரபந்தம் தான் அது. அதை அழகா சொல்லி சொல்ற. அதுல பெருமாளுடைய ஒவ்வொரு இதுவும் எப்படி இருக்கன்றத சொல்ற. பன்னிருநாமம் திருவத்தியூர் பரன் பாதம் என்று இந்த தனியனே தனியா சொல்றது. இந்த பன்னிருநாமமும் திருவத்தியூர் பரன் அந்த தேவ பெருமாள் விஷயமாக தான் வருதுன்றத சொல்லி சொல்ற. இந்த பிரபந்தத்துல விழுச்சே கேசவனாய் நின்று கீழே திசையிலும் நெற்றியும் தேசுடை ஆழிகணான்குடன் செம்பசும் பொன்மலை போலே வாசி மிகுத்தேனைமல் காக்கும் மறையதனால் அசை மிகுத்த அயன்மகவேதியில் அற்புதனே. அயன்மகவேதியில் அற்புதனாக எழுந்தெழுத்தார் அவதரித்த எம்பெருமான். அயன்னா பிரம்மா, பிரம்மாவனுடைய ஒரு அசுமேத யாகத்துல அவதாரம் பண்ண பெருமாள். அந்த தேவ பெருமாள் எப்படி இருந்திருக்கே கேசவனாக இருந்துட்டு இருக்கான். கேசவன் திருநாமத்தோடையும்
கீழை திசையிலும் நெற்றியிலும் கிழக்கு திசையில் அதாவது பாகத்தின் இந்த புறத்தா கேட்ட பாட்டுன்னு சொல்லச்சு ஜாதக நாம கொஞ்சம் சொல்லச்சு நம்மளுக்கு கிழக்கு பாகத்துல பெருமாள் கேசவன் நம்மளை ரட்சிக்கட்டும் அப்படின்னு அவருக்கு உண்டான திக்கு கீழை திசை. கீழை திசையிலும் நெற்றியிலும் அந்த கேசவன் சொல்லி அந்த நாம திருநாமத்தை நாம அந்த கேசவனோட நாம எட்டுக்கிற 12 திருமணில கேசவன் சொல்லக்கூடிய திருநாமம் எங்க எட்டுக்கணும்னாக்க நெற்றியில எட்டுக்கணும். இது ஸ்தானம். தேசுடை அழிகள் நான்குடன் அவர் நான்கு திருக்கைகளிலையும் அப்படியே நல்ல பிரகாசமாக இருந்திருக்கிற சக்காயுதத்தை தரிசனத்திருக்க அவருடைய திருமேனி எப்படி இருக்குன்னா செம்பசும் பொன்மலை போலே செம்பசும் பொன்மலை போலே சதுஷ்சக்கரன் மத்யாமி கேசவம் கனக பிரபம் இதெல்லாம் மந்திரம் சொல்லி சொல்றோம். இந்த மாதிரி அந்த கேசவனுடைய மூர்த்தி அப்படியே அப்படியே தங்கம் மாதிரி ஜொலிக்கிற மாதிரி அங்க சித்திரம் இருக்கும். பார் கேசவன் எழுந்தருள் இருக்கிறீங்க அப்படின்னு பர வியூக வியூகாந்தர பத விபக்தேஷு வியூகாந்தரன்றது இந்த கேசவாதி 12 திருநாமங்கள் சொல்ல அதே மாதிரி நாராயணன் சொல்லச்சு நாரணனாய் நல்வன் நாலு முகந்தெடுத்து மோரணி மேகமெனவே உதர மேற்கு நின்று மாரணனோரந்தருளால் அடைக்கலங்கொண்டருளும் வாரணவர்பின் மழை முகில் போல் நின்ற மாயவனே. அவர் நாராயணன் கனசியாமம் சதுசங்கன்னமாத்மியகம் நாராயணனாக இருந்திருக்கிறவர் கனசியாமம் நீலமேக்கு சியாமலனாக எழுந்துள்ளிருக்க சதுஷங்கம் நான்கு திருக்கைகளிலையும் சங்கத்தை சமர்ப்பிச்சின்றிருக்கேன்னு சொல்றார். இந்த மாதிரி 12 திருநாமங்களுக்கும் 12 அதாவது அவருடைய ரூபங்கள்லாம் பாஞ்சராத்திர சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ரூபங்கள் பிரகாரமாக அந்த இடத்துல சித்திரம் இருந்திருக்கு. திரிதாமான்னு சொல்லச்சு அது திரிதாமான்றது எம்பெருமான சொல்றது அதாவது திரிதாமான்றது சீவிகின்ற சொல்றது அதை உடையவனாக இருந்திருக்கிற எம்பெருமான் அவனுடைய மூர்த்தி. அவனுடைய மூர்த்திகள் எப்படின்னா பரத்துல இருந்திருக்கிறது சேவை குண்டத்துல இருக்கிறது அடுத்தது வியூக சங்கர்ஷண புத்தி அனிருத்தம் மாத்திரம் இல்ல கேசவாதி 12 வியூகங்கள் இப்படி மூணு விதமாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் பிரிதாம்னஹா ரூபேஷு சிதி மனதிகம் யாப்பி மனசகா இங்கேருந்து பாக்குறோம். பார்க்கச்சு இது சீவை குண்டத்துல பெருமாள் எழுந்துள்ள இருக்க மாதிரி இது வந்து சங்கர்ஷணன் இவர் கேசவன் பத்ருமன் அனிருத்தன் அப்படின்லாம் சொல்லச்சே நமக்கு அப்படியே முழுஷா அதுல ஈடுபாடு வருமானாக்கா கொஞ்சம் சந்தேகம்தான். அந்த ஈடுபாடு வரல. இந்த மாதிரி இதுல ஈடுபாடு வராட்டா கூட போட்டோம் மீதி விஷயத்துல ஈடுபாடு வந்துரும்ன்றத அடுத்தது சொல்றார். ஒரு சமயத்துல காஞ்சிபுரத்துல நாவல்பாக சுவாமி எழுந்திருந்து அவர் எழுந்திரல் இருக்கச்சே நான்காம் உற்சவத்து இன்னைக்கு அவருக்கு யாரோ ஒருத்தர சுவாமியிட்ட பரதமர்ப்பணம் பண்ணிட்டார். பரதமர்ப்பணம் பண்ணினதுக்கு பிற்பாடு ஏதோ எங்களுக்கு உபதேசம் பண்ணும் சர்பிஷன் சொல்லணும் அப்படின்னு ஏதோ கேள்வி சொன்னாவா சுவாமி என்ன சாச்சார்னா ஒன்றும் நான் ஒன்றும் பெருசாக சொல்ல வேண்டிய அவசியம்லாம் இல்லை இன்னும் கொஞ்ச நாளில் பெருமாள் எழுந்துருட போகிறேன் அவர் சேஷவாகனத்தில் பெருமாள் எழுந்து விட போகிறேன் அவர் எப்படி சேவை சாய்க்கிறாரோ அதே மாதிரி நாம எப்பவும் மனசுல தியானம் பண்ணிட்டு அந்த மாதிரி மூர்த்திக்கு நாம கைங்கரியம் பண்ண போறோம்ன்றத நம்ம நினைச்சுட்டா போறோம் வேற ஒன்றும் வேணாம் போயிட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டேன். அந்த மாதிரி அந்த பெருமாளுடைய திருதாமன் சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய பரரூபத்திலேயோ விபவ ரூபத்திலேயோ நம்மளுடைய மனசு நிலைப்பெறாத போயிட்டுன்னா கூட பரவாயில்ல. இங்க பக்கத்துல பாருங்களேன் பெருமாளுடைய விபவம். இந்த விபவத்துல
அந்த பெருமாள் எப்படி எப்படிலாம் அவதாரம் பண்ணாரோ, தேவதாயாக, மனுஷனாக, பட்சியாக, பிராணியாக எப்படிலாம் அவதாரம் பண்ணாரோ அதெல்லாம் அப்படியே இந்த இடத்துல இருந்துருக்கு. இதுல பார்த்தோம்னா நம்ம கண்ணை எடுக்க முடியாத அவ்வளவு ஆச்சரியமா இருக்கிற இந்த சித்திரங்கள், இந்த சித்திரங்களை பாரு அப்படின்னா, அவைஜாத்தியம் பிருந்தாரக நர திரஷ்டாம் அபிநயதி. அவைஜாத்தியம், அவைஜாத்தியம்னாக்க ஜாதி விஜாதி, விஜாத்தின்றது மாறுபட்ட ஜாதி. இப்போ அவைஜாத்தியம் மாறுபட்ட ஜாதி இல்லாமல் அப்போ ஒரே ஜாதியாக இருக்க மாதிரி பெருமாள் அவதாரம் பண்ணிருந்தாக்க, மனுஷனா அவதாரம் பண்ணச்சு அவர் எல்லா மனுஷன் மாதிரியும் அவரும் தான் மனுஷனா இருப்பாராம். இந்த மனுஷனுக்குள்ள இவர் தனிப்பட்ட மனுஷன்ற மாதிரி யாராலையும் பிரிச்சு பார்க்க முடியாது. ராமனா அவதாரம் பண்றேன், கிருஷ்ணா அவதாரம் பண்றேன்னா ஒரு ராஜா, ஒவ்வொரு ராஜாவும் எப்படி நடந்து போனோம் அப்படிதான் ராமன் நடந்துட்டு, கிருஷ்ணனா அவதாரம் பண்ணச்சு திருவாயிரபாடியில் இருந்திருக்கிறேன் ஆயிர திருவர்களோட கூட எல்லாம், அந்த ஆயிர திருவர்கள்ல கண்ணனுக்கும் பெருமாளுக்கும் கண்ணனுக்கும் மீதி அந்த திருவாயிர்பாடியில் இருக்கிற சிறுவர்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாதபடி அவளோட நம்மள ஒருத்தன்தான் கண்ணன்ற எண்ணமே இருக்கும்படியாக அவருடைய நடவடிக்கைகள்லாம் இருந்து அவருடைய அவதாரம் இருந்தது. இது விஜாத்தியத்துவம் இல்லாதபடி அவைஜாத்தியம்னு சொல்றது. அதே மாதிரி அவர் மத்தியாவதாரம் பண்ணிருந்தாக்க, பக்கத்துல இருக்கிற மத்தியங்கள்லாம் இது புது மத்தியம், இது மத்திய ஜாத்தியில இல்லாதது என்ற புத்தி வராது. ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு நிகழ்வு, ஆச்சரியமான ஒரு வால்மீகியனுடைய வர்ணனம். ராவணன் மாரீச்சன விசித்திரமான ஒரு மானாக, மாய மானாக அந்த இடத்துல ஒரு ரூபத்தை எடுத்துட்டு சீதையை ஏமாற்றணும்னு சொல்லி சொல்ற. இந்த மாரீச்சனும் இந்த மான் ரூபத்தை எடுத்துக்கிறான். இந்த மான் ரூபத்தை எடுத்துட்ட உடனே அங்க பல மான்கள்லாம் பக்கத்துல விளையாடிட்டு இருக்குது. அந்த தர்ணசாலையை சுத்தி பல மான்கள்லாம் இருக்கு, மான் கூட்டம்லாம் இருந்துட்டு இருக்கு. இந்த ராட்சச மான், ராட்சசனா இருந்துட்டு இருக்கிற மாரீச்சன் மானாக ஆன உடனே இத முகந்து பாக்குறது, சித்தி இது நம்ம ஜாதி இல்லை, இது இது வேற ஜாதி, ஆகையால இதுகிட்டே நம்ம போக கூடாதுன்னு தூர போயிடுறதா மீதி மான்லாம். இது அப்படியே வால்மீகி சொல்றாரு. அந்த பட்சியா இருந்தாலும் மிருகமா இருந்தாலும் அததுக்கு ஏற்ற ஜாதிகள்ல தான், அதுகளோட தான் அது பழகுமே தவிர அதை விட்டுட்டு இன்னொன்னோட பழகாது. இப்போ பெருமாள் அவதாரம் பண்ணச்சு அவர் தேவதைய அவதாரம் பண்றேன், மனுஷனா அவதாரம் பண்றேன், இப்படி பிராணிகளா அவதாரம் பண்ணச்சு எல்லாம், அந்த பிராணிகள்லாம் இது ஏதோ அப்ராக்கிருத்தமான பிராணி, நாம அதுகிட்ட போகக்கூடாதுன்னு நினைக்காதபடி அவனும் நம்மளுடைய தோல் தீண்டி நம்மள ஒத்தன்ற மாதிரி நினைக்கிற மாதிரி அவதாரமா பெருமானுக்கு. அப்பதான் சொல்ற பிருந்தார கனரதே அபிநயதி, பெருமாள் அபிநயம் பண்ற. பிருந்தாரகைஹி சாஜாத்தியம், இந்த பிருந்தாரகன்றது தேவதைகளோட பிரஜாபம், உபேந்திரனாக அவதாரம் பண்ற, பெருமாள் வாமனாக அவதாரம் பண்ற. அந்த நரைகி சாஜாத்தியம், மனுஷர்களோட சாஜாத்தியம், ராமனோட ராமன் ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், இந்த அவதாரங்கள்லாம். அதே மாதிரி பிருந்தாரக நர திரச்சாம் அபிநயதி அப்படின்னா, திரியகிஹி அப்படின்னாக்க இது பட்சிகளோட பிராணிகளோட ஹம்சாவதாரம்லாம் எடுத்துக்கிறது. இதெல்லாம் எடுத்துட்டோம்னாக்க அதை பிரிச்சே சொல்ல முடியாது. இந்த இவர் வேற, அந்த பிராணிகள் வேறேன்னு பிரிச்சு சொல்ல முடியாது. ஒரு சஜாத்தியமான, ஒரு பிரிவு இல்லாத ஒரு நிலையில இருக்கிறதுனால இந்த அவதாரங்கள்ல, விபவாவதாரங்களுடைய சித்திரங்கள்ல பார்த்தோம்னாக்க நம்மளுடைய ஈடுபாடு நல்லா ஏற்படும் அப்படின்றத சொல்ல. அமுஷ்மின் திருஷ்டிஸ்தே பிரபது விபவம் வியக்தி நிவகை, இங்க பக்கத்துல பார்த்த இங்க விபவாவதாரங்கள்லாம் வரிசையா அந்த இடத்துல திருஷ்டி பண்ணிருக்கு, சித்திரத்துல வரைஞ்சிருக்கு. அதுல முதல்ல இருந்து மத்திய அவதாரம், கூர்மாவதாரம், இப்படி வரிசையா நிருசிம்ம அவதாரம் உள்பட, ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், கல்கி அவதாரம் உள்பட எல்லா அவதாரங்களும் வரிசையா சித்திரத்துல இருந்துருக்கு. இப்ப நாம மனசுக்குள்ள நினைச்சு பார்க்கச்சே, நம்ம புத்தி
எதுல நிலைக்கும்ன்றத பார்க்கணும். நம்ம புத்தி நாம நம்ம நேரம் எப்பவும் ஒரு பக்கமும் சேவிக்க முடியாத ஒரு நிலையில இருந்துருக்கு. பெருமாள் வந்து சேவைக்கும் சத்துல இப்படி பரவா சேவனாக எழுந்திருக்கேறணும், அல்லது யூக வாசுதேவனாகவோ சங்கரகண பிரதிமராகவோ கேசவாதிகளாகவோ எழுந்திருக்கேன்னாக்க அதுல ஏதோ சாஸ்திரம் சொல்லிருக்கு, நாம் அப்படியே ஒத்துக்கணும் என்பது ஒரு நிலையில தான் நாம அதை அங்கீகரிக்க போறோம். இதே இந்த விபவாவதாரங்களை வரைச்சு இப்ப மாத்திரம் நம்ம நேரம் பார்த்தோம்னா அப்படின்னா இல்ல, பார்க்கலன்னா கூட ராமாவதார காலத்துல அங்க இருந்த ஜனங்கள்லாம் ராமனிடத்துல எப்படிப்பட்ட பிரீத்தி வச்சிருந்தான்றது நமக்கு தெரியும், ராமாயணத்தினால தெரியும். அதே மாதிரி மகா பாகவதத்திலையும் விஷ்ணு புராணத்திலையும் மகாபாரதத்திலையும் கிருஷ்ணாவதாரத்துல நடந்த நிகழ்ச்சிகள்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. இது எல்லாத்தையும் பிரத்யட்சமா பாக்குறது. நம்மள மாதிரி ஒருத்தர் நம்மள மாதிரி அகம்போ பாந்தவோ ஜாத்தகான்னு சொல்லி கண்ணன் சொல்ற அந்த கோவர்தனகிரிய ஒரு வாரம் அவர் பிடிச்சிருந்த பிற்பாடு ஒரு சொட்டு மழை கூட இவா மேல விழாத இருந்துருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்ட திருவாயிற்பாடியில் இருந்த ஆயர்கள் எல்லாம் கேள்வி கேட்கிறார் கண்ணனை பார்த்து, அப்பா நீ யக்ஷனா கந்தர்வனா தேவனா யாரோ தெரியலையா? யாரும் இல்லப்பா, நான் உன்னை சேர்ந்தவன், உனக்கு சேர்ந்தவன், உன்னுடைய அத்தான், உன்னுடைய அம்மாஞ்சி, உன்னுடைய அண்ணா, இப்படி அகம்போ பாந்தவோ ஜாத்தகான்னு சொல்லிட்டு உனக்கு பந்துவாக நான் இருந்திருக்குவன் என்று சொல்ற. அந்த மாதிரி நமக்கு பிரத்யட்சமாக பார்த்துட்டு இருக்கிற விஷயத்துல அபினிவேசம் அதிகமா இருக்கும். ஆகையால் விவசாயம் சொல்ற இது வியூகமோ இல்ல பரமோ அதெல்லாம் விட்டுருங்கோ, இங்க ஆச்சரியமா விபவாவதார சித்திரங்கள்லாம் இருக்கு, இந்த விபவாவதார சித்திரங்கள்லாம் நீங்க பாருங்கோ என்று விவசாயன் அவர் ரெண்டு பேரையும் பார்த்து சொல்ற, ராஜாவையும் ராணியும் பார்த்து. அப்ப ராணி சொல்ற, ராஜா சொல்ற, தேவி உச்சிதமேவோ பிரேட்சிதம் சேனாபதினா பரிஜித சஜாதியேகி அயத்ன லப்தோ பாவபந்தா. வாஸ்தவம்தான், சேனாபதி சொல்றது சரியா தான் இருந்துட்டு இருக்கு. நாம எந்தெந்த விஷயங்களை அனுபவிச்சு வரமோ அனுபவிக்கின்ற வரமோ அதுக்கு சஜாத்தியமாக இருக்கிற விஷயத்துல நம்மளுடைய மனசு நிலைக்கும். நாம நிலைக்காத நாம அனுபவிக்காத ஒரு விஷயத்துல நம்ம புத்தி போறது கொஞ்சம் கட்டம்தான். ஆகையால இப்போ சேனாபதி சொன்னதும் ஏற்புடையதாக தான் இருக்கு, நாம அப்படியே பண்ணலாமேன்னு சொல்லி ராஜா சொல்ற. அப்போ விவசாய சொல்ற, தேவ அவதார ரகசிய வேதி நாம் அபுனர்ஜனேன பரப்பிராப்திரப்பி கீயத்தே ஸ்வயம் அனகோபதேசேன பரம புருஷேன அப்பிச்ச. என்ன சொல்றாருன்னா, அவதார ரகசியம்ன்றது அவதாரம் ஒரு ரகசியம், பெருமாளுடைய அவதாரம் இருக்கு. இது எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது உண்மையில பார்த்தோம்னா காலக்ஷேபம் பண்ணி கேட்க வேண்டிய ஒரு விஷயம் அவதார ரகசியம். கீதையில பெருமாளே உபதேசம் பண்றேன், அந்த அவதார ரகசிய ஞானம் இருந்ததுனாலே போருமா? யாரெல்லாம் பெருமாளுடைய அவதார ரகசிய ஞானத்தை பெற்றவர்களாக இருந்திருக்கார்களோ அவளுக்கெல்லாம் மறுபடியும் ஜென்மாவே கிடையாதுன்றத பெருமாளே சொல்லிட்டு போயிட்டார், கண்ணனே சொல்லிட்டு போயிட்டேன். இப்போ ஸ்வயம் அனகோபதேசேன பரமபுருஷேன, குற்றமில்லாத கண்ணன் பண்ண உபதேசம் நிர்திஷ்டமான உபதேசம், புத்தன்லாம் கூடதான் உபதேசம் பண்ணிருக்க, அதெல்லாம் தோஷத்தோடு இருக்கக்கூடிய உபதேசம், அந்த மாதிரி உபதேசம் இல்லை. கீதோபதேசம் பண்ணது நிர்திஷ்டமான உபதேசம். இந்த உபதேசத்துல அவர் என்ன சொல்லியிருக்கார், அவதார ரகசிய ஞானம் இருந்ததுன்னா போரும், அவளுக்கு அபுனர்பவாய திருப்பி அவ ஜென்மம் எடுக்க மாட்டான், அப்படியே அவ மோட்சத்துக்கு போயிடுவான்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இதுவும் ஒரு விஷயத்துல ஆத்திரமாக இருக்கு, சந்தோஷமா இருக்கு, அதனாலயும் இந்த அவதாரங்களை பார்க்கலாமே அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை பார்க்கலாம். ஒரு விஷயம் என்னன்னாக்க, இந்த இடத்துல இருக்கிற அவதாரங்கள்லாம் இந்த விபவாவதாரங்கள் அவளுடைய பாவபந்தத்தை ஈர்ப்பதற்காக, பாவங்களை எண்ணங்களை ஈர்ப்பதற்கு ஏற்றதாக இருக்கிறது. எந்தெந்த வஸ்துக்களை நாம அனுபவிச்சுருக்கோமோ அந்தந்த வஸ்துக்கள்ல தான் நமக்கு ஈடுபாடு அதிகமா இருக்கும். ஆகையால
அதே பிரகாரத்துல நாம அனுபவிக்கிறதாக இருந்திருக்கிற பிராணிகள் நமக்குள்ளேயே அவதாரம் பண்ணதாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமானுடைய லீலையை நம்ம இந்த இடத்துல சித்திரமா இருந்து பார்த்தோம்னாக்க நமக்கு இது பரம பௌக்கியமாக இருந்திருக்கும். நம்மளுடைய பாவம் எண்ணம் மட்டும் இதுலயே நிலைக்கும் அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், இது எம்பெருமான் நாம சாதாரண சித்திரம் பிராகிருத்தமான சித்திரத்தை பார்க்கல, எம்பெருமானுடைய அவதாரமாகிற ஒரு சித்திரம். இந்த அவதார சித்திரத்தை பாக்குறதுனால இந்த சித்திரத்தினால நாம் பெருமாளையே சேவிக்கிற மாதிரி அந்த உயிரோட்டத்தோடு இருந்திருக்கிற அந்த சித்திரங்கள் ஒவ்வொன்றையும் பார்க்க செய்ய நமக்கு பக்தி ஏற்படுறது, இது தியானம் பண்ணணும்ன்ற எண்ணம் ஏற்படுறது. மூணாவது விஷயம் என்னன்னா, இந்த சித்திர அவதார ரகசியத்தை கணக்கு தெரிஞ்சுட்டோம்னாக்க நமக்கு மறுபடியும் சம்சாரத்துல ஜென்மாவே கிடையாது, நமக்கு மோட்சம்தான் சித்தம்னு இது சாதாரணமா இருக்கவா சொல்லல, யாரோ சொன்ன விஷயம்லாம் இல்லை. அந்த பரம புருஷனாக இருந்திருக்கிற எம்பெருமானே தன்னுடைய சதுபதேசத்தினால அனக்கமான குற்றம் இல்லாத உபதேசத்தினால அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ண விஷயமாச்சு. ஆகையால இந்த அவதார ரகசியத்து பிரகாரத்துக்கு இதன் இந்த விபவங்கள் எல்லாம் அவதாரங்கள் எல்லாம் நம்ம கட்டாயம் பார்க்கணுமே என்று வியாசாயர் சொல்றாரு. இங்க அவதார ரகசியத்தை பத்தி கொஞ்சம் சொல்ல வேண்டி இருந்திருக்கு. கண்ணன் உபதேசம் பண்ணின்றவரே அர்ஜுனனுக்கு. அர்ஜுனனுக்கு முதல்ல வந்த கணக்கம் என்னன்னாக்க, எதிரே இருந்திருக்கிறவரெல்லாம் பாக்குறான். அங்க பார்த்தவானா பிதாமகன், எப்ப பார்த்தாலும் பாண்டவானுடைய நன்மையே விரும்பினவராக இருந்திருக்கிற பிதாமகன் தனக்கு எதிர வந்து நிக்கிறே சண்டை போடுறதுக்காக பீஷ்மர், பக்கத்தில் தன்னுடைய ஆச்சாரியன் துரோணர், கிருபாச்சாரியர், இப்படி இவளுடைய மாமா முதற்கொண்டு அந்த பக்கம்தான் இருக்கார். இத்தனை பேரும் அப்படிலாம் இருக்கிறத பார்த்த உடனே இத்தனை பேரெல்லாம் அழிச்சு வர வேண்டிய ஒரு பெரிய சுகம் அது சுகமாகுமா, அது தேவையா நமக்குன்னு ஒரு கலக்கம் ஏற்படுறது. அப்போ கண்ணனிடத்துல போய் சிஷ்யசேகம் சாத்தியமான் துவாம் பிரபன்னம்னு கண்ணனிடத்துல சரணாகதி பண்ணி தான் சிஷ்யனாக ஆகி உபதேசம் பெறுகிறான். அந்த உபதேசம் பண்ணச்சேதான் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் இதெல்லாம் பத்தி சொல்லிட்டு வரைய இப்படி சொல்லச்சே கடைசியில ஒரு வார்த்தை சொல்றாரு அவர், அதாவது நாலாவது அத்தியாயத்துல சொல்லச்சே, இப்ப நான் இப்ப சொன்ன கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் எல்லாம் இருந்துருக்கேன், இதெல்லாம் வந்து நான் புதுசா சொல்ற விஷயம் இல்ல, இது எத்தனை இமம் விவசதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்வயம் விவசான் மனவே பிரக மனு ருட்சா கவி பிரபீத்ன்னு சொல்லி சொல்ற. ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரிஷியோ விதுஷு சகாலே நேக மகதா யோகோ நஷ்டா பரந்தபா சேவாயம் மயா தேஜ யோக பிரோக்தா புராதனா பக்தோசி மே சகா தேதி ரகசியம் சே கேட்டதுத்தமம். இவரு ரொம்ப ரகசியமான ஒரு விஷயத்த உனக்கு நான் சொல்லுவேன். இது எப்படி ரகசியம், சரி உனக்கு சொல்றதுக்கு என்ன ஒரு பெரிய விசேஷம்னா, நீ என்னுடைய பக்தனாகவும் இருந்துருக்க, பக்தோசிமே சகா தேதி நண்பனாகவும் நீ இருந்துருக்க, அதில் நீ இந்த ரகசியத்தை நீ அவசியம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்றேன். நான் இந்த ரகசியத்தை நான் எப்பவும் விவஸ்வானுக்கு சொல்லி, விவஸ்வான் மனுவுக்கு சொல்லி, மனு இட்ராக்குக்கு சொல்லி, இட்ராக்லேருந்து இந்த பரம்பரையில் வந்தது காலக்கிரமத்தில் அது அழிஞ்சு போயிட்டு இருந்தாலும் உனக்கு நான் சொல்றேன் அப்படின்னு அவரம் பௌதோ அர்ஜுனன் கேட்கிறான். அவரம் பௌதோ ஜென்ம பரஞ்சன்ம விவசுதா கதமேத்து திஜானியாம் தொமாதோ புரோக்தவான் இப்படின்னு இப்படி கண்ணனை ஏற இறங்க பாக்குறானா அர்ஜுனன். பார்த்துட்டு சொல்றேன், நீ என்ன எனக்கு அசுரம் என்ன காட்டுல ஒரு 10 வயசு பெரியவனா இருப்பியா 5 வயசு பெரியவனா இருப்பியானா என்னென்ன அவ்வளவுதானே இருக்கணும். அப்ப கண்ணனை பார்த்து அர்ஜுனன் கேட்கிறான், உன்னுடைய ஜென்மம் எனக்கு சஜாத்தியமாக நான் இருக்கிற காலத்துல என்ன காட்டுல ஒரு 10 வருஷத்துல மேலேயோ மேல இருக்கக்கூடிய ஒரு எனக்கு மூத்தவனாக நீ இருக்க, அவ்வளவுதானே தவிர வேற ஒன்றும் விசேஷம் இல்லை. விவஸ்வானுடைய காலம் எப்பவோ போனது, அப்ப நான் நீ விவஸ்வானாக இருந்துருக்கே உபதேசம் பண்ணேன்னு சொல்றத நான் எப்படிப்பா ஒத்துக்க முடியும், உனக்கு எப்படிப்பா ஞாபகம் இருக்கும் இதெல்லாம் அப்படின்னு கேட்க. அப்ப சொல்ற, அப்ப உனக்கு வேணா ரெண்டு பேருக்கும் ஜென்மான்றது நிறைய இருந்துருக்கு, உனக்கும் ஜென்மம் உண்டு எனக்கும் அவதாரம் உண்டு, என்னுடைய ஜென்மாவை வந்து
அவதாரம்னு சொல்லுவா, உன்னுடைய அதாவது அவருடைய பெருமாளுடைய பிறப்பெல்லாம் அவதாரம்னு சொல்லுவா, நம்மளுடைய சுருச்சே ஜென்மான்னு நாம சொல்லி சொல்லுவோம். இந்த அவதாரங்களும் ஜென்மங்களும் ரெண்டு பேருக்கு உண்டு. ஆனா எனக்கு நல்லா தெரியும் பெருமாளருடைய அவதாரத்துல தான் எத்தனை எத்தனை அவதாரம் பண்ணிருக்கேன்றது பெருமாளுக்கு தெரியும். நீ எத்தனை ஜென்மம் எடுத்திருக்கேன்றது உனக்கு தெரியாது. பெருமாள் ஒவ்வொரு வாட்டி அவதாரம் எடுக்க செய்யும் அவருக்கும் ஒரு சிறப்பு ஏற்படுமா? நாம ஒவ்வொரு வாட்டி பிறக்க செய்யும் நமக்கு ஒரு இழிவு ஏற்படும். ஏன்னா அந்த எம்பெருமானுடைய ஞானம் இல்லாததுனாலதான், எம்பெருமான் அடைவதற்கு ஒரு உபாயத்தை அனுஷ்டிக்கிறதுனாலதான் நமக்கு மறுபடியும் மறுபடியும் பிறப்புன்னா வந்துட்டு இருக்கு. ஆகையால நம்மளுடைய பிறப்புன்றது ஒரு நமக்கு ஒரு இழிவை ஏற்படுத்துறது. பெருமாளுடைய அவதாரம் ஒவ்வொன்றும் அவருக்கு சிறப்பை ஏற்படுத்துறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில அவதார ரகசிய ஞானம்னு சொல்லி சொல்றது. இந்த அவதார ரகசியம்னு சொல்லச்சு நீங்க என்னென்ன சந்தேகம் வரப்போறது, அந்த சந்தேகத்துக்கு என்னென்ன அதுக்கு நிவர்த்தி எப்படி வரப்போறது, சந்தேகத்துக்கு எப்படி வரப்போறதுன்றத பத்தி கேள்விதான் இந்த இடத்துல. அங்க பெருமாளுடைய அவதாரம் இருக்கு, இது சத்தியமானதா? அதாவது இந்திரஜாலம் மாதிரி ஒரு க்ஷணம் இருந்து போயிடுறது மேஜிக்னு சொல்லுவா, அந்த மாதிரி இல்லாமல் இது சத்தியமானதா இல்ல ஐந்திரஜாலிக்கம் மாதிரியா அப்படின்னு ஒரு சந்தேகம். ரெண்டாவது, இது சத்தியமானதுன்னு சொல்லி சொன்னோம்னா அவருடைய ஜென்ம பிரகாரம் என்ன, அவருடைய சரீரம் என்ன, நம்மளுடைய சரீரம் மாதிரி கர்மானுகுணமான சரீரமா அல்லது சுத்தத்துவமயமான சரீரமா? ரெண்டாவது கேள்வி. மூணாவது, இப்படி பெருமாள் அவதார திசையில எழுந்தோடு இருக்கிறது அவர் சர்வஜ்ஞனாகவே இருப்பேரா இல்ல நம்மள மாதிரி ஏதோ சிலது தெரிஞ்சதும் சிலது தெரியாததுமா இருப்பேரா அப்படின்றது? இப்படிப்பட்ட அவதாரங்களுக்கு நிபந்தம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்றது. நம்மளுடைய பிறப்புக்கு காரணம் நம்மளுடைய கர்மா. அந்த மாதிரி பெருமாளுக்கு எதனா கர்மா இருந்து அந்த கர்மாவனால இப்படிப்பட்ட அவதாரங்கள் எல்லாம் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு. சரி, எப்ப எப்பெல்லாம் இந்த அவதாரத்தை எடுத்துப்பேன், எதுக்காக அவதாரம் பண்ணுவேன், இதெல்லாம் வந்து அர்ஜுனனுடைய பிரச்சனத்துக்கு அர்த்தம். இது எல்லாத்தையும் மனசுல நினைச்சிருந்து பெருமாள் உபதேசம் பண்றேன். அது ஓபிசன் நம் ஜயாத்மா பூதா நாம் ஈஸ்வர ஓபிசன் பிரகிருதி ஸ்வாமதிஷ்டாய சம்பவாம்யாத்மமாயா வாஸ்தவம் சம்பவாமி ஆத்மமாயான்னு அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் தெரியாது இருக்கு. அஜோபிசன்னு அவ்யாத்மா, தான் அழிவில்லாதவனாக இருக்கிறோம் பிறப்பில்லாதவனாக இருந்தாலும் கூட தன்னுடைய சங்கல்பத்தினால அவர் அவதாரம் எடுக்கிறேன். அவதாரம் எடுத்துக்கிறது எல்லாமே சத்தியம், அவதாரங்கள்லாம் சத்தியம்தான். இது இந்திரஜாலம் மாதிரி ஒரு க்ஷணம் இருந்துட்டு போறது இல்லை. அவதார தசையிலையும் பெருமாள் சத்தியமாக தான் இருந்துருக்கு. அவ்வயாத்மா அவருடைய பூதானாம் ஈஸ்வரோபிதன்னு பிரகிருத்தின் சுவாம் அதிஷ்டாய சுவாம் பிரகிருத்தின் அதிஷ்டாயன்ற இந்த இடத்துல சொல்லிச்சு இயல்பா தன்னுடைய இயல்பு என்ன உண்டோ அதை அப்படியே அதிஷ்டானம் பண்றேன்னா பெருமாளுடைய ராமராகவோ கிருஷ்ணனாகவோ அவதாரம் பண்றது ஏன் அவ்வளவு தூரம் போவாங்க? அர்ச்சாவதாரம் உள்பட எல்லாமே அந்த பெருமாளுடைய திருமணி எல்லாமே சுத்தத்துவமயமானதுதான். ஆத்மமாய நான் கர்ம நிமித்தமான அவதாரம் கிடையாது என்னது. பெருமாள் எப்பப்பெல்லாம் சங்கல்பிக்கிறாரோ மனசால நினைச்சுக்கிறாரோ அப்பெல்லாம் அவர் அவதாரம் பண்ணுவார். எப்ப அவர் சங்கல்பிப்பேன்னார், எதா எதா ஹி தர்மஸ்ய ஜ்ஞானிர் பவதி பாரத அபியுத்தானம் தர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாம்யஹம். தர்மஸ்ய ஜ்ஞானிஹி, தர்மத்துக்கு அழிவு எப்ப வரும் போல இருந்துருக்கோ, அதர்மம் எப்ப மேலோங்கி இருக்கிறதோ அப்பெல்லாம் நான் அவதாரம் பண்ணுவேன் நானு என்று சொல்றேன். சரி, அவதாரத்துக்கு காரணம் என்னன்னா
പരിത്രാണായ സാധൂനാം വിനാശായ ച ദുഷ്കൃതാം ധർമ്മ സംസ്ഥാപനാർത്ഥായ സംഭവാമി യുഗേ യുഗേ. സാധു പരിത്രാണം തന്നെ മുതൽ அப்புறமா அதுக்கு தடங்கலா இருக்கிறவாள் துஷ்கிருத்திகளை அவளை அழிக்கிறதுன்றது, அப்புறம் தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்றது. ஆகையால இதுதான் அவதார ரகசியத்துல சொல்லுகின்ற இப்படி யார் ஒருவன் இந்த அவதார ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறவனாக இருந்திருக்கானோ அவன் இனிமேல் இந்த லோகத்துல பிறவின்றது இல்லாததுனாலும் ஆயிடுவான் சொல்லிக்கின்ற. அதுவும் பெருமாளுடைய திருவாக்கினால கண்ணனே சாதிக்கிற வார்த்தை அதுதான் இந்த இடத்துல சொல்ற. ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோகேத்தி தத்வதா தியக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாபேதி சோர்ஜுனா. இப்படி அவதார ரகசியத்தை யார் தெரிஞ்சின்றவாளாக இருந்திருக்காளோ அவதார ரகசிய வேதி நாம் அபுனர்ஜனனேன பரப்பிராப்திரபி கீயத்தே. புனர்ஜனனம் இல்ல, புனர்ஜனனம் இல்லாததோடு மாத்திரமில்ல பரப்பிராப்தி எம்பெருமான அடையிறதும் இருந்திருக்கு. ஆகையால ஸ்வயம் அனகோபதேசேன பரமபுருஷேன, இப்படி பரமபுருஷனாக இருக்கிற கிருஷ்ணனே இதை உபதேசம் பண்ணிட்டதுனால இது அவதார ரகசிய ஞானம்ன்றது. இது ஒரு விசேஷம் ரெண்டாவதா இருக்கு. இது தவிர இன்னொரு ஒரு காரணம் இருக்கு, அதையும் பார்ப்போம். அப்படின்னா விக்கிரக பிரேட்சதே பிரபு. இந்த அவதார ஞானத்தினால நமக்கு ஜென்மா கிடையாது. அவதாரத்தினாலேயே பெருமாள் என்ன பண்றதுனாக்க ஒவ்வொரு அவதாரத்திலையும் நம்மள ரட்சணம் பண்றாரு, ஒவ்வொரு பிரகாரமான ரட்சணம் பண்றாரு. அதுதான் இந்த இடத்துல சொல்றாரு. ஈட்சண தியான சம்ஸ்பர்ஷ பிரமுகி போஷயன்னு பிரஜாகா. இந்த பிராணிகள்ல வரைச்சு மீன் குட்டி இருக்கும். அந்த தாய் மீன் குட்டி மீனை பார்த்துட்டே இருந்தா போருமா? அந்த குட்டி மீனுக்கு அது ரட்சணம் ஏற்பட்டு போயிடுமா? தானா அது வந்து அது வளர்ந்துருமா? இதுக்காக சமயம்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஈட்சணம் தியானம் கூர்மத்துக்கு ஆம அது எங்கேயோ முட்டை போட்டு போயிடும். அதுக்கப்புறமா வந்து ஆமையிலேருந்து அந்த குட்டிலாம் வரும், சின்ன சின்ன குஞ்செல்லாம் வரும். அது தன்னுடைய குஞ்சை பார்த்து மற்றும் நினைச்சுட்டு இருந்ததுன்னா போருமா? அந்த குஞ்சுகள்லாம் தானா வளர்ந்துருமா? ஈட்சண தியான சம்ஸ்பர்ஷ பிரமுகின்னு சம்ஸ்பர்ஷம்னா ஹம்சம் மாதிரி பட்சியெல்லாம் அதனுடைய குஞ்சு சின்ன பட்சிகள் இருக்க அத்தை தன்னுடைய ரெக்கையால அணைச்சிக்கும். அணைச்சதுனாக்க அந்த வெது வெதுப்புனாலேயே அவர்களுக்கு ஒரு ரட்சணம் ஏற்பட்டு பரிபாலனம் நடக்குமா? அது ஈட்சண தியான சம்ஸ்பர்ஷன பிரமுகி போஷையன்னு பிரஜாக. இப்படி இந்த மத்யம் கூர்மம் ஹம்சம் போன்றவைகள்லாம் எப்படி அதுகளுடைய பிரஜைகளை ரட்சணம் பண்றதோ அந்த மாதிரி பெருமாளும் மற்றாவதாரம் கூர்மாவதாரம் இதே மாதிரி இந்த பட்சியாக அம்சாவதாரம் இந்த அவதாரங்கள் எல்லாம் எடுத்து ஒவ்வொரு பிரஜைகளையும் ரட்சணம் பண்ற பிரபு அப்படின்னு சொல்லி சொல்ற. ஆகையால இது முதலாக இப்போ இது மூணு தான் சொன்னேன். ஈட்சண தியான சம்ஸ்பர்ஷ மூணு சொன்னேன். பிரமுகின்றதுனால மாதா பிதா பௌத்திரன் அப்படின்ற கூடிய சர்வவித பந்துவாக இருந்திருக்கிற மனுஷாதி ஜாத்தியை எடுத்திருந்தோம்னா கூட அந்த விபவாவதாரத்துல பெருமாள் எல்லாரையும் எல்லா பந்து எல்லா விதமான பந்துவாகவும் இருந்துட்டு நம்மள ரட்சணம் பண்றேன்னு சொல்லி சொல்ற. இது பெருமாளே விஸ்தாரமா சொல்லியிருக்க. ஈட்சணாதினா பிரஜாரட்சகோகம் இது சுவாபிமானம் மத்யாத்யாவதாரன் பகவான் எனக்கு தேசி பாவம். இந்த ஈட்சணத்தினால
பெருமாளுடைய சங்கல்பத்தின பார்வையினாலேயே லோகத்துல இருக்கவா மொத்த பேரும் அகம் ரட்சகா நான் தான் ரட்சகன்னு சொல்லுறான். ஈட்சண தியான சம்ஸ்பர்ஷை மத்யகோர்ம விகங்கமா உஷ்ணந்தி சுவான்யபத்யானி ததா அகமபி பத்மஜ. இது பெருமாளுடைய வார்த்தை. பிரம்மாவை பார்த்து சொல்ற இந்த மீன் எப்படி ஒரு பார்வையினாலையும் ஆமை எண்ணுவதனாலையும் ஹம்சம் சம்ஸ்பர்சத்தாலையும் இப்படிலாம் வந்து அதுகளுடைய பிரஜைகளை ரட்சணம் பண்றதோ அதே மாதிரி அகமபி பத்மஜா நானும் லோகத்துல இருக்கிறவா மொத்த பேரையும் அவளுடைய என்னுடைய கட்டாட்சத்தினாலையும் என்னுடைய சங்கல்பத்தினாலையும் என்னுடைய சம்ஸ்பர்சத்தினாலையும் எல்லாரையும் ரட்சணம் பண்ணிட்டு இருக்கேன்னு நானு சொல்லி சொல்ற. இப்போ பிரேட்சதே பிரபுன்னு சொல்ற. இங்க ஒரே ஒரு விஷயம் பார்க்கணும். நாம இந்த மூணு அவதாரம் சொல்லிட்டு பெருமாள் நரசிம்ம அவதாரம் எடுத்து ஹக்ரீவ அவதாரம் எடுத்து இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கச்சு அந்த அவதாரங்கள் எல்லாம் எப்படி எல்லாம் நமக்கு அனுகிரகம் பண்ணிருக்காரு அப்படின்னு ரெண்டு விதமான அனுகிரகம் இருந்துட்டு இருக்கு. மத்தியாவதாரத்துல பெரிய காரியத்தை சொல்லி சொல்ற அனுகிரகத்து சோதனம் பண்ண வாமனாவதாரத்துல வரைச்சு ஒரு மனுஷனா இருந்தோ இல்ல எல்லா பந்துவாவும் இருந்து ஒரு அண்ணன் தம்பிக்கு உபயோகப்படுற எப்படி எல்லாம் அனுகிரகம் பண்ணுவானோ அதாவது அண்ணன் தம்பிக்கு வந்து என்னென்னலாம் ரட்சம் எப்படி எப்படி எல்லாம் ரட்சணம் பண்ணுவானோ அந்த மாதிரி ரட்சணம் பண்றத வாமனாவதார முதலில் சொல்ற ரெண்டு விதமான அனுகிரகத்தையும் சேர்த்து சொல்றது மிருதுமாவதாரத்திலையும் ஐக்கிரீவ அவதாரத்திலையும். இதுதான் இங்க மிருதுமாவதாரத்துக்கும் ஐக்கிரீவ அவதாரத்திற்கும் ஏற்ற ஒரு சிறப்பு. இந்த மிருதுமாவதாரத்திலையும் ஐக்கிரீவ அவதாரத்திலையும் பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்துல திருமுக மண்டலம் மாத்திரம் நரசிம்மனாகவும் ஐக்கிரீவனாகவும் இருந்துருக்க திருமேனி முழுக்க மனுஷனாகவோ தேவதையாகவோ எப்படியோ வச்சுக்கலாம் வேற ரூபமாக இருந்துருக்கு. இப்படிப்பட்ட ரூபத்தோடு திருமால் எழுந்திருக்க இருக்கச்சு அவருடைய ரட்சணம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? பிராணிகள் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு அதனுடைய பிரஜைகளை ரட்சணம் பண்ற மாதிரி இருக்குமா இல்ல மனுஷாதிகள் தன்னை சேர்ந்தவர்களை ரட்சணம் பண்ற மாதிரி இருக்குமான்னா உபய விதமான ரட்சணம் ரெண்டு விதமான ரட்சணத்தையும் பண்றாம் பெருமாள். இந்த சுவாரஸ்யமா சொல்ற உத்தம சுவாமி இந்த இடத்துல வியாக்கியானத்துல அதுல இன்னொரு விசாரமும் பண்ற இந்த தசாவதாரத்துக்குள்ள ஹைக்ரீவ அவதாரத்துல சொல்லவே இல்லையே. மீதி எல்லாம் அவதாரம் தான் இருக்கே தவிர ஹைக்ரீவ அவதாரம் இல்லையே அப்படின்னு இந்த மீதி அவதாரங்கள்லாம் சதுர்முகனால சிருஷ்டிக்கப்பட்ட லோகத்துல அவதாரம் பண்ணுது. அதை காட்டிலும் உத்கிருஷ்டமாக இருந்துட்டு இருக்கிறதுனால இது நடுவில் அந்த ஹைக்ரீவ அவதாரத்தை சேர்க்கலையே. இப்படி பல விசேஷங்கள் இதை பார்த்த உடனே இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு இந்த அவதாரங்கள்லன்னு சொல்லி சொல்ற. அநாசீதோஷோ ஜகது அவதி ஷாட்குண்ய ஜலதிஹி விஹார ஸ்வாச்சம் தியாதே விபரிஹததானஹா விபவதாம் எதஷ்டாமப்யேதைஹி கமடகடி பாட்டீன பதக பிரகாரைராகாரைஹி பரிதமத்துவம் திருடயதி திருடயதி. இப்படி அவதாரங்கள் எல்லாம் எடுக்கிறாரு. அந்த அவதார திசையில பெருமாளுக்கு ஏதனா தோஷம் வந்துருமா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம். என்ன இந்த சாம்சாரிக பிரகிருதின்றது இருக்கு இது தோஷத்தோட இருக்கிற இடம். இந்த பிரகதி மண்டலத்துல அவதாரம் பண்ணிருந்தாங்க அவருக்கும் தோஷம் வந்துருமா அப்படின்னா அநாசீத தோஷா அநாசீத அதாவது எத்தனை தோஷம் லோகத்துல இருக்கிற சமஸ்த தோஷங்களும் அவரிடத்துல அடையாது அவரிடத்துல அண்டாது. எங்க அவதாரம் பண்ணாலும் சரி எப்படி பண்ணாலும் சரி அவர் எப்பவுமே சுத்தசத்துவமாக சுத்த சுபாவத்தோடு தான் பெருமாள் இருந்துட்டு பேர். இது ஒண்ணு ஜகதவதி ஷாட்குண்ய ஜலதிஹி. இந்த அவதார ரகசியத்துல சொன்ன விஷயத்தையே மறுபடியும் சொல்றாரு. சந்திரமானுடைய ஷாட்குண்ய பூர்த்தி எப்பவுமே அதனுடைய எல்லை இல்லாத ஒரு ஷாட்குண்ய பூர்த்தின்றது
இந்த அவதார காலத்திலையும் இருந்துருக்கும். ஞானபல ஐஸ்வர்ய வீர சக்தி தேஜஸ்ன்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற எம்பெருமானுக்கே ஏற்பட்ட விசேஷமான குணங்கள் எல்லாமே எப்பவுமே இருந்துருக்கும். அப்போ அவதார திசையில அவருடைய திவ்ய மங்கள விக்கிரகம் இந்த மாதிரி தோஷம் இல்லாததாக இருக்கிறதுனாக்கா சுத்தசத்துவமயமாக இருக்குன்னு ஆயிடுச்சு. ஜகத் அவதி ஷாட்குண்ய ஜலதிகின்னு சொல்றதுனால எம்பெருமான் சர்வஜ்ஞனாகவும் சர்வசக்திமானாகவும் எல்லாவாகவும் தான் பெருமான் இருந்திருக்கு அவதார திசையில். பெருமானுடைய அவதாரம் விஹார சுவாச்சந்தியாதி விஹாரம் தன்னுடைய சங்கல்பத்தினால தான் எப்படி விரும்புகிறோம் சுகா சுகியா சந்தா இச்சா அதுதான் வந்து இந்த அவதாரத்துக்கு காரணம். பெருமான் ராமநாத் அவதாரம் பண்ணோம்னாக்க இப்ப மனுஷனா பண்ணச்சு தசரத சக்கரவர்த்தி தனக்கு அப்பாவா இருக்கணும்னா அந்த தசரத சக்கரவர்த்தியினுடைய குமாரராக அவர் அவதாரம் பண்றேன், தேவகிக்கும் வசுதேவருக்கும் குமாரராக கண்ணன் அவதாரம் பண்றேன். இது எல்லாம் சுவாச்சந்தியம், தன்னுடைய விருப்பத்தினால தன்னுடைய சங்கல்பத்தினால நடக்கிறது. விபுரிக ததானோ விபவதாம், விபவதாம் ததானா விபுகு, விபவமாக இருக்கும் தன்மை, விபவமாக இருக்கும் தன்மை இப்படி அவதாரமாக எழுந்திருன்றதுன்றது தன்னுடைய சங்கல்பத்தினால அவரே ஏற்கின்ற ஒரு விஷயம். திரச்சாம பேதைஹி கமட கேட்டி பாட்டின பதக பிரகாரை நாக்கி பரிபுட கமப்பம் திருடயதி. இந்த திரியக்குகள் இருக்கிற ஆமை பன்னி மீன் பக்ஷி இந்த மாதிரி ஒரு ரூபத்தை பெருமாள் எடுத்துட்டேன்னாலும் கூட ஏதைஹி கமட கெட்டி பாட்டின பதக பிரகாரை ராக்கை ஆகாரைஹி பரிவிருட தமத்துவம் திருடயதி அப்படின்னர். பரிவிருட தமத்துவம் பெருமாள் தான் ரக்ஷகனாக இருந்திருக்க அப்படின்றத சொல்லச்சு தனக்கு உள்ளதாக இருந்திருக்கிற சிறப்பு மேன்மை இருக்க தான் தான் பரபிரம்மன்றத அப்படியே நல்லா வெளிப்படுத்துறவராக இருந்திருக்கான். இந்த அவதாரங்கள்லாம் சுவாமி தேசிகன் தேவபெருமாள் விஷயத்துல பாக்கிறார். மத்தியே விரிஞ்சி சிவையோகோ விகிதாவதாரா கியாதோகி தத்தமதையா ததுகன் விசித்திரம். பிரம்மாக்கு சிவனுக்கு நடுவில் பெருமாள் அவதாரம் பண்ணார், விஷ்ணுவும் அவதாரம் பண்ணார். இப்ப மும்மூர்த்தின்னு சொல்லச்சு அவளுக்கு சமமா தான் இவாளையும் பாவிக்கிறா, லோகத்துல இருக்கவா எல்லாரும் பாவிக்கிறாளே. இது என்னன்னு இது இப்படிதான் லோகத்துல திருஷ்டி இப்படிதான் இருந்துருக்கு. அந்தந்த வஸ்துக்களுக்கு நடுவில் இந்த ஒரு வஸ்துவும் இருந்ததுன்னா இதுவும் அது மாதிரி தான்றது தோன்றது. அந்த மாதிரி பெருமாள் ஆமையாகவோ கமட்டம் அப்படின்னு சொல்லச்சு கூர்மம், கீட்டிகி கீட்டிகின்னு வராகமாக இருக்கு. இது ஆமையாகவோ பன்னியாகவோ பாட்டினா மத்யம், பதகம் பக்ஷி ஹம்சம், இப்படி பிரகார பல பிரகாரங்கள்ல அவதாரம் பண்ணானா கூட அந்த தோஷம் துளியும் அவருக்கு இல்லாத அவர் அப்படியே எல்லாரையும் பல பிரகாரமாக ரட்சணம் பண்றார். அவர் தான் பரமாத்மான்றத தெரியப்படுத்துறதாக ஒவ்வொரு அவதாரமும் அமைஞ்சிருக்கின்றது தான் இங்க சுவாரஸ்யம். அந்த வராக அவதாரத்தினுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை ஆச்சரியமாக சாதிச்சிருக்க பண்ணதற்க அத்தியுதமான விஷயங்கள் வராக புராணத்தை நம்ம தேய்ச்சமான தெரியும். அந்த மாதிரி ஒவ்வொரு அவதாரத்திலையும் நம்மள ரட்சணம் பண்றதுக்கோசரம் பெருமாள் இப்படி இந்த பட்சிகள் நடுவிலையும் பிராணிகள் நடுவிலையும் மனுஷனாகவும் தேவதையாகவும் தான் பெருமாள் அவதாரம் பண்ற. இப்போ இந்த விபவாவதாரத்திற்கு ஏற்பட்ட ஒரு சிறப்பு இதுன்றத விவசாயம் மேலும் சொல்றார்கள். இந்த பரிபிரட சப்தம்ன்றது இருக்க பிரம்மன்றத சொல்றோம், அந்த பெருமாள் தான் பரமாத்மாவாக இருந்துருக்க அந்த பரமாத்மாவனுடைய தன்மை எப்பவுமே குறைய அஜகத் சுவாவமாக இருந்துருக்கு என்பதை சொல்லி சொல்ற. இதெல்லாம் இது என்னத்துக்காக இவ்வளவு தூரமும் சொல்றேன்னா இங்க விபவத்துல இருக்கக்கூடிய பெருமாள் விபவத்துல எழுதல இருந்த போது அவருடைய லீலையெல்லாம் இந்த இடத்துல சித்திரமா சொல்லியிருக்கிற அப்படின்னு அந்த சித்திரங்களை பார்க்க சொல்ற
அந்த சித்திரங்களை பார்க்கச்சு கூட சாட்சாத்தா பெருமாளையே சேர்க்கிற மாதிரி ஒரு புத்தி நமக்கு வரும். அதுதான் இந்த இடத்துல விசேஷமா சொல்லி சொல்றாரு. அபார காருண்ய சம்பவோகேயம் அசேஷ ஜன சம்ரக்ஷணாபிலாஷினா பரமபுருஷஸ்ய அவதாரகணா. பரமபுருஷஸ்ய அவதாரகணா, பெருமாள் இப்படி அவதாரம் எடுத்திருக்கே, இத்தனை அவதாரங்கள்லாம் எடுத்திருக்கே, இது எதனால வருதுன்னா பெருமாளுடைய கிருப்பையினாலதான் வருது. தயா தேவிதான் பெருமாளை இத்தனை அவதாரம் எடுக்க வச்சிருக்காரு. அந்த கிருப்பையினால என்ன ஒரு எண்ணம் ஏற்படுது, லோகத்தில் இருக்கிறவா முத்தனை பேரையும் ரட்சணம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் ஏற்படுது. அத்தனை பேரையும் ரட்சணம் பண்றதுக்காக தான் இத்தனை பிரகாரமா பெருமாள் அவதாரம் பண்ணிருக்கார் அப்படின்னு. பிரணத துரித பிராணா கிருஷ்டி பிரயோகபட்டீயசாத்து அனுபாவத ஜகதி ஜலவன்மோஹோஹமித்ரஜதாபதிபமாபாந்தே ஜனா ஜிதகாசின ோ அவள்லாம் பிரணத்தாள்னு சொல்லிருக்காள். அவளுடைய பாபங்கள், அந்த பாபங்கள்லாம் என்ன பண்றதுன்னா பிராணாகிருஷ்டின் பிரயோக பட்டியத்தகான்னு அவளுடைய பலத்தை அப்படியே இழுக்கிறது, அவளுக்கு துக்கத்தை உண்டு பண்றது, துர்வாசனையை உண்டு பண்றது, மறுபடியும் மறுபடியும் இந்த சம்சாரத்திலேயே படியாக பண்றது. அதான் கிருஷ்டி பிரயோக பட்டியசகன்னார். அந்த பாபங்கள்ல ஆக்கர்ஷணம், அந்த பாபங்கள்லாம் போக்கடிக்கிற விஷயத்துல பட்டியசகா இதுல ரொம்ப வல்லவராக இருந்துருக்கவர். அதாவது பெருமாள் என்ன பண்ற, சரணாகதாருடைய பாபங்கள் எல்லாவற்றையும் போக்கடிக்கிறவராக இருந்துருக்கு. பிரதித விவித பிராதுர்பாவாது பிரபோர் அனுபவத்தக. இதை எப்படி போக்கடிக்கிறாருனாக்க, பெருமாளுடைய எல்லாராலையும் கொண்டாடப்பட்டதாக இருந்திருக்கிற எத்தனையோ அவதாரங்கள் இருக்க, இந்த அவதாரங்களாக அவதாரங்கள்னால மச்சனாகவும் கூர்மமாகவும் ராமனாகவும் கண்ணனாகவும் இப்படிலாம் அவதாரம் பண்ணி நம்மளுடைய பாபங்கள்லாம் போக்கடிக்கிறவராக இருந்திருக்கு. ஜகதி பலவன் மோக துரோகா ஜமித்ர சதாவிரதே ஜனிபத மகாபந்தா சர்வே ஜனாகா ஜிதகாசினஹா. எல்லாம் லோகத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாமே ஜெயத்தை அடைஞ்சவாடாக இருந்துட்டு இருக்கார். எந்த மாதிரி இல்லைன்னா எப்படிப்பட்ட எந்திரமான அவதாரமாக எழுந்தருடைய இருக்கிற எந்திரமான சேவிக்கிறதுனாலையும் அவருடைய அனுகிரகத்தை பெற்றதுனாலையும் அப்படின்னு சொல்லி சொல்றார். நமக்கு துரோகம் முதலிய எத்தனையோ சத்துருக்கள் நமக்கு இருந்தா கூட, இவெல்லாம் பலவானாக இருந்தாலும் கூட, இந்த மோகம் துரோகம்லாம் இருந்தா கூட, அந்த சம்சார வழியில நாம நடந்தே ஜனங்கள் எல்லாருக்கும் ஜெயத்தை உண்டாக்கணும்ன்றதுக்காக இப்படி பெருமாளுடைய அவதாரம் ஏற்பட்டிருக்கு. இந்த விபவங்களை நாம பார்க்கணும் என்றதை சொல்லி சொல்ற. பிராத்தும் ஜெகந்தி கிருபையா கல்பே கல்பே பவந்தி திவ்யானி சரிதானி சக்கரபாணேகே பிரவாக விருத்தியா பரஸ்பர பிராந்தி. அடுத்த ஸ்லோகத்திலேயும் சொல்ற, பெருமாள் ஒவ்வொரு கல்பத்திலையும் அவதாரம் பண்றது லோக சம்ரக்ஷணார்த்தமாக தான் அவதாரம் அவதாரம் பண்ற. கல்பே கல்பே பவந்தி திவ்யானி, அவருடைய அவதாரங்கள்லாம் திவ்யமான அவதாரம், அதுல ஒன்று விதமான சந்தேகமே இல்லை. ஆனா அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய சரித்திரத்துல வரைச்சு பிரவாக விருத்தியா பரஸ்பர பிராந்தி சரிதானின், இந்த வரிசையில வரைச்சே ராமாவதாரம் வசத்தியா மனத்திற்கினியானை பாடவும் நீ வாய்திருவாயின்னு ஆண்டாள். மனத்திற்கினியான் யாரு, கண்ணனா ராமனான்னு பெரிய விசாரம் வியாக்கியாதாக்கள் எல்லாம் பண்ணிட்டு போற. ராமாவதாரம் வசத்தி கிருஷ்ணாவதாரம் வசத்தின்னு ஒவ்வொரு அவதாரத்தையும் உயர்வாக சொல்பவாளாக இருந்துருக்காங்க. இப்படிப்பட்ட உத்கிருஷ்டமான விபவாவதாரங்கள்லாம் நமக்கு ரட்சணம் பண்றதுக்காகவே ஏற்பட்டது. இந்த விபவாவதாரங்கள் எல்லாமே இப்படி நம்மள மாதிரி இருக்கவாள் ரட்சணம் பண்றதுக்காகவே ஏற்பட்டவை. பெருமாள் எத்தனையோ பிரகாரமா ரட்சணம் பண்றார், இதுல இந்த அவதார பிரகாரமாகவும் ரட்சணம் பண்றன்றத சொல்லி சாமி சாதிக்கிறார். இதுல வரைச்சே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அவதாரங்கள்ல ஒரு ஈடுபாடு ஏற்படுறது. அந்த ஈடுபாடு ஏற்படுறதுனால
நான் ராமாவதாரத்தும் வசத்தின்னு ஒருத்தர் சொல்றவா, கிருஷ்ணாவதாரம் வசத்தின்னு சொல்றவா, அந்த சிம்மாவதாரம் வசத்தின்னு சொல்றவான்னு அப்படி ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஒவ்வொருத்தரையும் ஈடுபடும்படியாக பண்றது. அதனால இந்த அவதாரத்துக்கு சிறப்பு மீதி அவதாரத்துக்கு குறைவுன்றதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு அவதாரங்களிலும் சிறப்புடையதாக இருந்திருக்கிற அவதாரங்களை எடுத்து பெருமாள் நம்மளை ரட்சணம் பண்றான்னு விவசாய முக்கியன்னு சுவாமி தேசிகன் ராஜா சொல்றதாகவும் இந்த இந்த இடத்துல நமக்கு தெரிவிக்கிறார், உண்மைய உணர்த்துறார். அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய கட்டாட்சம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பெருமாளுடைய பிரார்த்திச்சுண்டு. இந்த ஈக்ஷான தியான சம்ஸ்பர்ஷ பிரமுகைன்னு சொல்றாரு, அந்த பெருமாளுடைய கட்டாட்சம் வேணும், பெருமாளுடைய சங்கல்பம் நம்ம விஷயத்துல நல்லதாக இருக்கும்படியாக அவருடைய சங்கல்பம் இருக்கணும். அவருடைய சம்ஸ்பர்ஷன்றது என்னன்னாக்க, நாம அவரால் இப்ப நாம நேரம் தொட்டு செய்தி கேட்டா கூட ஒரு காலத்துல நாம எப்படி எப்படி எல்லாம் ஆசைப்படுறோமோ அந்த மாதிரி எல்லாம் பெருமாளை அனுபவிக்கும்படியான ஒரு சன்னிவேசத்தையும் நமக்கு கொடுத்து நம்மளை ரட்சிக்கணும்னு அந்த தேவ பெருமாள் திருவடி வாரத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.